பெண்கள் வளர வளர நாடு வளரும். எஃப்டி, ஈக்விட்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் மட்டும் பண்ணவே மாட்டேன், முன்னுக்கு வர முடியாது. ஆனால் கோல்டில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆமாம், பெண்களால் எல்லாமே முடியும். ஈக்விட்டி இஸ் நாட் அ சேஃப், பட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இஸ் ஆல்வேஸ் சேஃப். இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது, போய் பணம் கட்டுவாங்க. அது ஒரு 11 மாதம் கட்டினாங்கன்னா அந்த என்ன தகுதிக்கு அதுக்கு கட்டுற 5000 கட்டினா 2000 அதுக்கு உண்டான நகை வாங்கிக்குவாங்க. குழந்தைகளுக்கு நல்லா பேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு வந்து இப்போ எங்கே போனாலும் ஒரு கம்யூனிகேஷனை வந்து மெயினாக எடுத்துக்கிறாங்க. சிக்கனுங்கிறது ஃபேமிலிக்கு ரொம்ப லாபம். யூஜியோ பிஜியோ இல்லை ஆர்ட்ஸோ சயின்ஸோ கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஜாப் கிடைக்கிது, நல்ல சேலரியில் கிடைக்கிது. தங்கத்தில் மட்டும் பண்ணவே மாட்டேன், முன்னுக்கு வர முடியாது. ஆனால் கோல்டில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. சிக்கனுங்கிறது ஃபேமிலிக்கு ரொம்ப லாபம். எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக வேணும். அது வந்து வீட்லேயும் சரி வெளியவும் சரி அது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுதான் எங்கிட்ட சொன்ன படிப்பில் கவனம் செலுத்தினா நல்லா ஃப்யூச்சர் இதுவாக இருக்கலாம். அவங்களுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களெல்லாம் இப்போ மாவட்ட வாரியாக அவங்களாம் கணக்கெடுத்து எல்லாம் நாலேஜின்னு எல்லாருக்கும் இப்போ சில குறிப்பிட்ட பேருக்கு சில நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்களெலாம் அந்த அரசாங்கம் முன் வந்து அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறாங்க வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கெல்லாம் வந்து வட்டி இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க லோன் கொடுத்து அவங்கள வந்து ஏன்னா படிப்புகளை நம்ம உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு நாலு தெரியாதவங்க கூட படிப்புக்குன்னு நம்ம ஹெல்ப் கேட்டால் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற நம்ம இதில் நம்ம ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்னும் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம பெண்கள் வளர வளர நாடு வளரும். எஃப்டி, ஈக்விட்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல இல்லை இப்போ இருக்குது. எஜுகேஷன் எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கான ஒதுக்கீடு கொடுக்கணும்னு இல்லை. தே ஆல்வேஸ் கம் அப் வித் தர் ஓன் ஐடியாஸ் அண்ட் எவ்ரிவேர். ஈக்விட்டி இஸ் நாட் அ சேஃப், பட் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இஸ் ஆல்வேஸ் சேஃப். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும். அட்வான்டேஜஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சேஃப்டி இஸ் தேர். எப்போ வேணாலும் உங்களை பணம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஈக்விட்டியில் அந்த மாதிரி முடியாது. எப்போ ப்ராஃபிட் இருக்கும் அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். இல்லை வேணால் பண்ணலாம். அவங்களோட ஜாப் ஒரு டிஃபன் கடை போட்டு கொடுத்தா அந்த காலத்தில் பிழைக்கிறாங்க. இல்லாமல் அவங்க திறமையை பொறுத்து அது எந்த ஒர்க் டெய்லர்த்து கற்றுக்கலாம், சில்ட்ரன்ஸ் வச்சு டியூஷன் கூட எடுத்து சம்பாதிக்கலாம். அதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குப்பா. பெண்களால் எல்லாமே முடியும். தங்கத்தில் மட்டும் பண்ணவே மாட்டேன், முன்னுக்கு வர முடியாது. ரொம்ப ரேட்டு மெயின் ரீசன் சொல்லலாம். இன்னொன்று பொண்ணுங்க இருந்தால் பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரும். நம்ம ஆண்டு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க ஜெனரேஷன் இல்லை, அவங்கள தான் யோசிக்கணும். நம்ம வச்சா எங்களுக்குன்னு வைக்க மாட்டோம், எங்களோட பொண்ணுங்களுக்கு அப்படி தான் செய்வோம். அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படி போயிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். அவங்களாம் முன்னேறினா மட்டும்தான் வேண்டிய எந்த துறையிலையுமே அவங்களால மட்டுமே முடியும். என்ன கம்மி தான், ஆனால் அவ்வளோலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு வீட்டில் முன்னுரிமை கொடுத்தாலே நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபே முன்னேறுவோமே. எங்களையே மட்டன் தட்டி தான் வச்சுக்கிறாங்க, என்ன பண்ணுறது. எனக்கு மெயின் டெய்லரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் எதனா கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நான் அதில் செய்வேன். இல்லையா என்னால் முடிஞ்சது. நான் 10வது படிச்சிருக்கேன், 4 பசங்க டியூஷன் வச்சு டெய்லி 200 கூட சம்பாதிப்பேன். என்னால் முடியும். படிப்புலேயும் பண்ணுறாங்க, ஆனால் கோல்டில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு நல்லா பேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு வந்து இப்போ எங்கே போனாலும் ஒரு கம்யூனிகேஷனை வந்து மெயினாக எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து படிக்கிறாங்களோ படிக்கலையோ யூஜியோ பிஜியோ இல்லை ஆர்ட்ஸோ சயின்ஸோ அவங்களோட ஃப்ளூயண்ட்டு கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஜாப் கிடைக்கிது, நல்ல சேலரியில் கிடைக்கிது. அதனால் ஸோ பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஸ்கூலிங்ஸில் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைக்கலாம். அண்டு வேறு ஏதாவது லாங்குவேஜஸில் பண்ண வைக்கலாம். ஆ, இப்போ பரவாயில்ல. எல்லாருமே ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க, ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து பெண்கள் வந்து நல்லா இப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போகிறாங்க. இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யூடியூப்பில் கூட பண்ணுறாங்களே. ஸோ அதனால நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ பெண்கள் வந்து நல்ல முன்னேற்றம் தான் அவங்களோட இது எக்கனாமிக் வைஸ். பாரி இளநி விற்கிறாங்க. இப்போ நான் நினச்சா காய்கறி விற்கலாம், பூ கட்டி விற்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டிஃபன் கடை வைக்கலாம், இட்லி சுட்டு விற்கலாம். நம்ம கணவருக்கு வந்து நான் இது கம்மியாக செலவு பண்ணோம், நான் அவருக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வேலைகள் இருக்குது பெண்களுக்காக. இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம், தனியாருக்கு போனால் ஒரு 10-15000 கொடுப்பாங்க, குடும்பத்தை காப்பாற்றலாம். பூ விற்று வீடு விடா பூ கூட விற்கலாம்.
நிறைய வேலைகள் இருக்குது. சம்பாதிக்கிற பெண்கள் முதலீடு பண்ணுறதுனா ஒரு இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது, போய் பணம் கட்டுவாங்க. அது ஒரு 11 மாதம் கட்டினாங்கன்னா அந்த என்ன தகுதிக்கு அதுக்கு கட்டுற 5000 கட்டினா 2000 அதுக்கு உண்டான நகை வாங்கிக்குவாங்க, அது அவங்களுக்கு லாபம் தானே. அப்புறம் இல்லை அப்படின்னா யாரோ ஒரு தனியாக இருக்காரங்கள்ட்ட வட்டி கொஞ்சம் நல்லவங்களாக பார்த்து வட்டி கொடுக்குறேங்க, ஒரு 10000 வச்சுருக்கேன் அதை வச்சுங்கன்னு சொல்லிட்டு அதில் லாபம் சம்பாதிப்பாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை இல்லை, இளம்பெண்கள் எல்லாருமே இப்போ வந்து படிப்பில் தான் அதிகமாக பணம் செலவு பண்ணுறது. எல்லாமே தாய்மார்கள் கூட, நான் கூட என்னோடய பொண்ணுங்க 3 பேருமே நல்லா படிக்கிறாங்க, நானும் அப்படி தான் பண்ணுறேன். இப்போ என்னோடய பொண்ணு வந்து பி 4 வருஷம், எம்இ 2 வருஷம் முடிச்சிருக்காங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பரீட்சை எழுதுனாங்க, ஐஎஸ்ல வந்து ஜேடிஓ ஆகிட்டாங்க. இப்போ அந்த பரீட்சை முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு ஏஐ பரீட்சை எழுதுனாங்க, பொதுப்பணித்துறை ஏஐ. இப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் நேற்று கூட அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ போஸ்டிங் எப்போ போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் வந்து 1 ரூபா செலவு இல்லாத நல்லா படித்தவங்களுக்கு பரீட்சை எழுதி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் முன்னேற்றம் தானே பெண்களுக்கு. ஆனால் படிப்பு வந்து ரொம்ப முன்னேற்றம் பெண்களுக்காக. தங்கங்கிறது வந்து லாபம் தான். இப்போ இன்றைக்கி 10 பவுன் வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு கணவருக்கும் நம்மளுக்கும் குழந்தைங்களுக்கும் அதை உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், உடனே போய் அடகு வைப்போம், கூட்டுறவங்களே அடகு வைக்கலாம். அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு திருப்பி லாபம் வரும்பொழுது அதை போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை எடுத்துகிட்டு வரலாம். தங்கம் வந்து பெரிய லாபம் தான், ஒரு ஃபேமிலிக்கு பெரிய லாபம் தான். அதுக்காக பசங்க போய் வரதட்சணை ரொம்ப கேட்கக்கூடாது. பாவமுள்ள பெண்ணு வீடு, அவங்க பார்த்து எவ்வளோ வேணால் செய்யலாம், அவங்க மாப்பிள்ளை தானே, எவ்வளோ வேணால் செய்யலாம். ஆனால் வரதட்சணை போய் கேட்கக்கூடாது. ஆனால் மக்கள் யாரும் அப்படி இருக்கிறதில்ல, எல்லாருமே இப்போ நான் கூட பொண்ணுக்கு வாங்கிட்டு தானே இருக்கோம். அவங்க சம்பாதிக்கிறது வந்து மாதம் மாதமே 1000 or 500, அவங்களுக்கு தகுதிக்கேற்றாப்புல பேங்கில் போட்டு வச்சுட்டு வந்தால் அது ரொம்ப லாபம் அவங்களுக்கு, ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவங்க மேரேஜ் பண்ணி போகும்பொழுது அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் இல்லாத அதை அவங்க அந்த பணத்தை அப்பா அம்மாட்ட கொடுத்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், ரொம்ப லாபம். மேரேஜ் பண்ணிட்டாலும் அவங்க இப்போ தனியாக பணம் போட்டு வச்சாவோ கணவரோரை சேர்ந்து பணம் போட்டு வச்சாவோ வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப அவங்களுக்கு லாபம் தான். சிக்கனுங்கிறது இப்போ ஃபேமிலிக்கு ரொம்ப லாபம். ஜுவல்ல பண்ணுவாங்க, அப்புறம் பேங்க்கில் போடுவாங்க, கோல்டில் தான் பண்ணுவாங்க. இளம் பெண்கள் தங்கத்தில் பண்றாங்களா இல்ல படிப்புல முதலீடு பண்றாங்க? மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.